நடிப்பில் தேசிய விருது வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நடிகனோட கனவு லட்சியம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி வாழ்க்கையை சினிமாவுக்காக அர்ப்பணித்து முழு முயற்சியையும் திறமையும் காட்டி தேசிய விருது வாங்கின நடிகர்கள் இதில் யார் அதிக முறை தேசிய விருது வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது அமிதாப் பச்சன். கிட்டத்தட்ட 40 வருஷ கலைப்பணியில் அமிதாப் பச்சன் 4 முறை தேசிய விருது வாங்கியிருக்காரு. அமிதாப் பச்சன் பார்த்தீங்கன்னா அக்னிபாத், பிளாக், பிகு, பா இந்த 4 படங்களுக்கும் தான் சிறந்த நடிப்புக்காக தேசிய விருது வாங்கியிருக்காரு. அடுத்ததான் மம்முட்டி. உலகம் முழுக்க ரசிகர்களை வச்சிருக்காரு மம்முட்டி. மலையாள சினிமா உலகில் சூப்பர் ஸ்டாரான இவர் 3 முறை தேசிய விருது வாங்கியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா மதுலுகன், பொந்தன் மடா, டாக்டர் பாபா ஷாப் அம்பேத்கர் இந்த 3 படங்களுக்கும் தான் தேசிய விருது வாங்கியிருக்காரு. அடுத்ததா கமல்ஹாசன். இவர் சினிமாவில் 7 வயதிலிருந்தே நடிச்சிட்டு இருக்காரு. 63 கால சினிமா வாழ்க்கையில் 3 முறை தேசிய விருது வாங்கியிருக்காரு. 3ஆம் பிறை, நாயகன், தேவர் மகன் இந்த 3 படங்களுக்கும் தான் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அடுத்ததா தனுஷ். ஆரம்பத்தில் இவரெல்லாம் ஒரு நடிகரா அப்படின்னு ஏளனம் பண்ணவங்களுக்கு இப்போ நடிப்பில் சரியான பதிலடி கொடுத்துட்டு வராரு. தனுஷ் இது வரைக்கும் 3 முறை நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. 2 முறை நடிப்புக்காகவும் 1 முறை தயாரிப்புக்காகவும் வாங்கியிருக்காரு. ஆடுகளா மசுரன் இந்த 2 படங்களுக்கும் நடிப்புக்காகவும், காக்கா முட்டை படத்துக்கு தயாரிப்பாளராகவும் தேசிய விருது வாங்கியிருக்காரு. இவங்களை தவிர ஹிந்தியில 2 முறை தேசிய விருது வாங்கின ஹீரோக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அஜய் தேவ்கன், நஸ்ருதீன் ஷா, மிதுன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இது போல மேலும் மீடியா அப்டேட்ஸ்க்கு இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.